ஓம் ஸ்ரீ குருப்யோர் மகாபரிபாத்திரனும் மகாபரிபாத்திரனும் மகாபரிபாத்திரனும். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் மூன்றில் ஆச்சார விஷயங்கள் என்ற தலைப்பில் பிரியவாசனத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 460 ஆரம்பிக்கிறது. பிறத்தியாரை ரொம்பவும் தொட்டு கொள்ளாமல் இருப்பது, செத்த வீட்டில் சாவு தீட்டு என்று எதுவுமே சாப்பிடாமல் இருப்பது, தீட்டுக்காக ஸ்நானம் செய்து துணிமழையை தோய்த்து போடுவது முதலியனெல்லாம் வியாதி தடுப்புக்கு எத்தனை உபகாரமானவை என்று டாக்டர் கிங் IMS IAS மாதிரி IMS என்று ஆல் இண்டியா மெடிக்கல் சர்வீஸ் இருந்தது. அதைச் சேர்ந்தவர் இவர். சானிட்டரி கமிஷனாக இருந்தவர் ஏகமாக கொண்டாடி எழுதியது உண்டு. அவர் நாளில் பௌதிகமான ஜீன்ஸ், அதாவது ஜீவன் நுண்ணணு, பாக்டீரியா, வைரஸ், விஷக்கிருமி இதுகளை பற்றி மாத்திரம் தெரிந்ததை கொண்டே அவர் இப்படி கொண்டாடி இருக்கிறார். ஆனால் அதற்கப்புறம் சைக்காலஜி, பாராசைக்காலஜி எல்லாம் ரொம்பவும் டெவலப் ஆகி மனுஷனுக்கு மனுஷன் எண்ணம் குணம் இவற்றை பொறுத்து கூட வித்தியாசமான வேவ்ஸ், அதிர்வலைகள், ஒளி அவுரா, அதாவது ஒளி வளையம் ஆகியன இருப்பதாக ஏற்பட்டிருப்பதிலிருந்து சமத்துவம் என்ற பெயரில் எல்லாரையும் தொட்டுக்கொண்டும் தீட்டு பார்க்காமலும் பல பட்டடையாக குழப்பினால் அவரவர்களுடைய பிரத்யேகமான வளர்ச்சி கிரமம் பாதிக்கப்படும் என்று இன்னும் நன்றாக தெரிகிறது. ஒருத்தன் படுக்கையில் இன்னொருத்தன் படுத்துக்கொள்ளக்கூடாது, ஒருத்தன் வேஷ்டியை இன்னொருத்தன் கட்டிக்கொள்ளக்கூடாது, ஒருத்தனுடைய தீர்த்த பாத்திரத்தில் இன்னொருத்தன் குடிக்கக்கூடாது என்கிறதெல்லாம் இப்படி பர்சனல் மேக்னடிசத்தை பற்றி, அதாவது மனோசக்தியை காப்பாற்றி கொள்வதற்காகத்தான். மாதவிடா என்கிறமே அதில் பெண்களை தனித்து வைத்து தீட்டு சொல்வதில் பௌதீக அசுஷி, அதாவது தூய்மை கிரவு ஒரு பங்கு என்றால் பௌதிகத்துக்கு தெரியாத அசுஷி இன்னொரு பங்கு. இது பாப புண்ணிய விஷயம். இந்திரனின் பிரம்மஹத்தி பாபத்தில் ஒரு பங்கு ஸ்திரீகளிடம் ரஜஸாக போகிறது என்று சொல்லியிருக்கிறது. இது ஆறா வேவ்களில் கூட தெரியாது. அவரவர் மனோசக்தியை வெளியே விடாமல் ரட்சித்துக் கொள்வது பற்றிய நவீன சயின்ஸ் கொள்கையை சொல்லும் பொழுது ஒன்று நினைவு வருகிறது. கச்சம் போட்டு கட்டிக்கொள்வது என்று வைத்திருக்கிறது அல்லவா, இதை பற்றி ஒருத்தர் எழுதியிருந்தார். வஸ்திரத்தின் நுனி வெளியே பார்க்க இருந்தால் இதை உடுத்திக் கொள்பவரின் மனோசக்தி வேவுகள் வெளியே போய்விடுகிறதாம். கச்சமாக மடித்து உள்ளே செருக்கிக் கொண்டு விட்டால் இப்படி விரயமாவதில்லை என்று சொல்லியிருந்தார். இதை தெரிந்து கொண்டுதான் துருக்கர்கள் கூட லுங்கியை ஓரம் தைத்து கட்டிக் கொள்கிறார்கள் போல் இருக்கிறது என்றும் குறிப்பிட்டிருந்தார். நாளுக்கு நாள் நமக்கு அநேக ஆச்சாரங்களின் உள்ளர்த்தம் சயின்ஸ் படியே புரிந்து கொண்டு வருவதாலேயே இப்பொழுது நமக்கு புரியாத, இனி என்றைக்குமே சயின்ஸினால் புரிந்து கொள்ள முடியாத மற்ற எல்லா சாஸ்திர விதிகளையும் கூட ஒப்புக்கொள்ளத்தான் வேண்டும். கங்கா கங்கா என்று இந்துக்கள் நமஸ்காரம் பண்ணுகிறார்களே, அப்படி இதில் என்னதான் இருக்கிறது என்று ஆராய்ச்சி பண்ணி பார்த்தால் எங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது. காலராக்காரன் ஒருத்தன் பிணத்தை கங்கையில் எங்கே இழுத்து விட்டிருந்தோ அந்த இடத்திலிருந்து ஜலத்தை எடுத்து பரிசோதனை பண்ணி பார்த்தோம். மாய மாந்திரம் மாதிரி அந்த ஜலத்தில் ஒரு காலரா கிருமி கூட இல்லை என்று ரிசர்ச் செய்தவர்கள் ரொம்ப வருஷம் முந்தி ரிப்போர்ட் கொடுத்திருந்தார்கள். சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் நாம் கங்கா கங்கா என்று நமஸ்காரம் பண்ணுவது அவள் வியாதி நாசினி என்பதற்காக இல்லை, பாப நாசினி, சம்சார நாசினி என்பதற்காகத்தான். பாக்டீரியா வைரஸ் மாதிரி பாப புண்ணியமோ சம்சாரம் மோட்சம் நரகம் இவையோ சயின்டிஸ்டின் தியரிக்குள்ளும் டெஸ்ட்யூபுக்குள்ளும் என்றைக்குமே வராது. இதை புரிந்து கொண்டால் விஞ்ஞான ரீதியில் பரிகாரம் பண்ணிவிட்டதால் ஒரு வஸ்துவுக்கு தோஷம் போய்விட்டது என்று நினைக்க மாட்டோம். இதை எதற்கு சொல்கிறேன் என்றால் இப்பொழுது எவர் சில்வர் என்று ஒன்று ரொம்ப நடமாடுகிறது. சுவாமி தெய்வம் உள்பட கலசமாக வைக்கிற குடம் உள்பட எல்லாம் அதில் வந்துவிட்டது. இத்தனை காலம் இரும்பு பாத்திரம் உதவாது என்ற சாஸ்திர விதியை அனுசரித்து வந்தவர்களும் இப்பொழுது எவர் சில்வரை உபயோகிக்கிறார்கள். இரும்பு கூடாது என்பதற்கு காரணம் அது துருப்பிடிக்கக்கூடும் என்பதுதான். அதனால் அதில் ஆரோக்கிய ஹானி உண்டாகிற ஏது உள்ளது என்கிறது தான். ஆனால் அந்த இரும்பை இப்படி எவர் சில்வராக ப்ராசஸ் பண்ணிவிட்ட பின் அதில் துருப்பிடிப்பதற்கே இல்லை, அது ஹெல்த் ஹேசார்ட் ஆகாது. இரும்பின் தோஷத்துக்கு பரிகாரம் பண்ணிவிட்டதால் அதை உபயோகிக்கலாம் என்று சொல்கிறார்கள். துருவுக்காகத்தான் இரும்பு கூடாது என்று இவர்களாகவே அனுமானம் பண்ணிக்கொண்டு இப்படி எவர் சில்வரை சாஸ்திரோத்தமானதாக ஆக்கிவிட நினைக்கிறார்கள். ஆனால் சாஸ்திரம் இரும்பு கூடாது என்றது துருவுக்காக அல்ல, அல்லது துருவுக்காக மாத்திரம் அல்ல, அது பாபகரமானது. ஆசுர அசுரத்தனமான சக்திகளையும் சனீஸ்வரன் மாதிரி உக்ர கிரகங்களின் சக்தியும் நம்மிடம் இழுத்து வரும் என்பதால் தான் கூடாது என்று சாஸ்திரம் வைத்திருக்கிறது. எவர் செல்வரிலும் இந்த தோஷம் போய்விடாது. இதே மாதிரி ஹோம திரவியங்கள் அட்மாஸ்பியரிக் பொல்யூஷனை போக்குவதை விட முக்கியமாக ஆசுர சக்திகளை துரத்தி திவ்ய சக்திகளை கொண்டு வருவதற்கு ஏற்பட்டவை.
அதனால் வரட்டிக்கும் சமைத்துக்கும் பதிலாக அவற்றை விட வீரியத்தோடு ஏதாவது ஆன்டி பல்யூஷன் கெமிக்கலை கண்டுபிடித்தாலும் இவற்றை கொண்டு ஹோமம் பண்ணுவதற்கில்லை. சைக்கலாஜிக்கலாக அநேக சாஸ்திர விதிகளை அப்ரிஷியேட் பண்ணலாம் என்கிறார்கள். பால், நெய், தயிர், சாணம், மூத்திரம் எல்லாவற்றாலும் நலன் விளைவிக்கும் பசுவை மாதாவாக பாவிப்பது சைக்கலாஜிக்கலி சாட்டிஸ்ஃபையிங், அதாவது மனோதத்துவப்படி திருப்தி தருவது என்கிறார்கள். அதுவும் வாஸ்தவம்தான். ஆனால் பசுவின் டிவினிட்டி, அதாவது தெய்வத்தன்மை, சைக்காலஜிக்கு அப்பாற்பட்ட விஷயம். இந்த டிவினிட்டிக்காகத்தான் அதற்கு முக்கியமாக பூஜை. மற்ற தேசங்களில் உள்ளவர்கள் மாதிரி பால், நெய், தயிர் இவற்றின் பிரயோஜனத்தை தெரிந்து கொண்டது மட்டுமின்றி நம் பூர்வீகர்கள் சாணி, பசுமூத்திரம் இவற்றின் சுத்தி செய்யும் சக்தியும் தெரிந்து கொண்ட பெருமை ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆனால் இந்த ஐந்தையும் பஞ்சகவ்யம், கோ என்றால் பசு, கவ்யம் என்றால் பசு சம்பந்தம் உள்ளது, பஞ்சகவ்யம் என்பது பசு சம்பந்தப்பட்ட ஐந்து என்று சேர்த்து ஒருத்தரை சாப்பிடச் சொல்லி அவரை சுத்தி பண்ணுகிற போது அது சரீர சுத்திக்காக, அதாவது பிசிக்கல் பியூரிட்டிக்காக மட்டுமில்லை, ஆத்மசுத்திக்காகவே. பாபத்தை போக்கி புண்ணியத்தை உண்டு பண்ணுகிற சக்தியும் பஞ்சகவ்யத்துக்கு இருக்கிறது. மந்திரபூர்வமாக அதை பிராசனம் பண்ணுவதால், அதாவது உட்கொள்வதால் இந்த சக்தி இன்னும் விருத்தியாகிறது. புண்ணியாக புண்ணியாக பாச்சனம் என்று புண்ணிய சம்பந்தப்படுத்தி தான் பஞ்சகவ்யத்தை வைத்திருக்கிறது என்பதை கவனிக்க வேண்டும். பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மெடிக்கல் சயின்ஸ், சைக்காலஜி எல்லாவற்றிலும் அதிசூக்ஷ்மமான விஷயங்களை தெரிந்து கொண்டிருந்த அந்த பூர்வகால பெரியவர்கள் எந்த லபாரட்டரியும் இன்ஸ்ட்ருமெண்ட்டும் இல்லாமல் இத்தனை ஞானமும் பெற்றார்கள் என்றால் அது எதனால்? ஈஸ்வர பிரசாதமாக அவர்கள் பெற்ற மனோசக்தியால் தான். அவர்களுடைய தபஸையும் நியமத்தையும் பார்த்து பகவானே சயின்ஸுக்குள் வராத அநேக விஷயங்களை அவர்களுக்கு தெரிய பண்ணியிருக்கிறான். அவனே அவர்கள் முன் பிரசன்னமாக தெரியப்படுத்தி இருக்கலாம், அல்லது அவர்களுக்கு இன்ஸ்டிங்டிவாக, அதாவது உள்ளுணர்ச்சியாக, அல்லது அதற்கு மேலே இன்ட்யூட்டிவாக, அதாவது உள்ளார்ந்த சத்திய தரிசன சக்தியே இன்ட்யூஷன் என்பது, இந்த உண்மைகள் தெரியும்படி பண்ணியிருக்கலாம். இவற்றையும் பிரயோஜனப்படுத்தி அவர்கள் மேலே மேலே தபோ நியமங்களை அனுஷ்டித்து சித்தி பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் சகல ஞானமும் பெற்று சொன்னவற்றில் நவீன விஞ்ஞானம் ஆச்சரியப்படுகிற கருத்துக்கள், அதனால் ஒப்புக்கொள்ள முடியாத கருத்துக்கள் இரண்டுமே இருக்கின்றன. நம் அறிவுக்கு ஏற்றவை ஏற்காமல் மூட கொள்கையாக தோன்றுவை இரண்டும் இருக்கின்றன. நம்முடைய அறிவு எத்தனையோ ஆராய்ச்சி பண்ணி எவ்வளோ உபகரணங்களை வைத்துக்கொண்டு கண்டுபிடிப்பதை அந்த பெரியவர்கள் ஆயாசமாக தெரிந்து கொண்டிருப்பதை பார்த்து நம் அறிவு சக்தியோடு ஈஸ்வர மர்மங்கள் முடிந்துவிடவில்லை என்று அறிவு பெற வேண்டும். அந்த மர்மங்களை தெரிந்து கொண்டவர்கள் சொல்வதில் பலதை மூட நம்பிக்கை என்பதுதான் மூடத்தனம். இது நம்முடைய அல்ப அறிவிடம் நமக்கு இருக்கிற மூட நம்பிக்கை தான் என்று தெளிவு பெற வேண்டும். ஓம் ஸ்ரீ குருப்பியோர் மகா மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம்.